ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மர் சேனல் கேஎம் ஆல் இன் ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் சீஸ் பால்ஸ் பன்னீர் வச்சு நம்ம எப்படி டேஸ்டியாக சீஸ் பால்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் ஒரு பேக் பன்னீர் இரநூறு கிராம் இருக்கும் இல்லையா அந்த பேக் பன்னீர் எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதோட நம்ம கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கோம் சாட் மசாலா மிளகு சீரகத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இதெல்லாம் எடுத்துருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இதோட நம்ம மில்கி மிஸ்ட் சீஸ் ஸோ என்ன சீஸ் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மொஸ்டல்லா இல்லைனா செடார் சீஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ்க்கு பதில் இப்போ ரஸ்க் எடுத்து நம்ம இதையே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கலாம் ப்ரெட் க்ரம்ஸ்க்கு பதிலை இப்போ பாருங்கள் நம்ம பிரெட் கிரம்ஸ் நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ அதே மாதிரி அந்த பன்னீரையுமே நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் இது இரநூறு கிராம் பன்னீர் இது இப்போ இந்த இரநூறு கிராம் துருவுன பன்னீரில் நம்ம ஏற்கனவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கப்பு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சாப் இப்போ அதோட உப்பு மிளகுத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் நம்ம வச்சுருந்த பவுட்ரு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம மொஸ்டல்லாக சீஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த சீஸ் நீங்கள் எந்த சீஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சீஸ் க்யூப்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி சீஸ் ப்ளாக் வாங்கி சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த சீஸை சின்ன சின்ன க்யூப்ஸாக கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரீசரில் இருந்ததுனால இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இல்லைனா இந்த சீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவே தான் இருக்கும் நான் இதை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும் இல்லையா அதனால் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு க்யூப்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பன்னீரில் மசாலா வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை நல்லா ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க அதை நல்லா தட்டி அதுக்குள்ளே ஒரு சீஸ் க்யூப் வைக்கணும் அந்த சீஸ் க்யூப் உள்ளே வச்சு அதை நல்லா கவர் பண்ணி நல்லா ஒரு பால் ஷேப்பில் நம்ம பன்னீரை நம்ம பால் ஷேப்புக்கு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்கள் பால் மாதிரி இப்போ அதே மாதிரி நம்ம மித்த இருக்கிற இந்த ஸ்டஃபிங்ஸ் இருக்கு இல்லையா இந்த பன்னீரை எடுத்து ஒரு ஒரு பன்னீர் பால்ஸ்க்குள்ளேயும் ஒரு ஒரு சீஸ் க்யூப் இருக்கிற மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம எல்லா பால்ஸையுமே வந்து நல்லா பொறுமையாக நம்ம ரோல் பண்ணணும் இப்போ நம்ம உள்ளே வைக்கிற அந்த சீஸ் க்யூப் இருக்குல்ல அது வந்து நல்லா கவர் எடுக்கணும் இல்லைனா நம்ம இந்த சீஸ் பால்ஸை டீப் ஃப்ரை பண்ணுறப்ப சீஸ் வந்து மெல்ட் ஆகி கீழே போயிடும் ஸோ நம்ம உள்ள வச்சு இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கில் நம்ம நல்லா கவர் பண்ணிடணும் இப்போ அடுத்து இதை வந்து ஒரு பைண்டிங் ஏஜெண்ட் எக்கு ரோல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா மைதாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு ரோல் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் இதை நல்லா போட்டு நம்ம ரோல் பண்ணிக்கணும் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இது பிடிச்சிக்கும் ஸோ நல்லா எல்லா லேயர்லேயும் கவர் ஆகிற மாதிரி அவுட்ரு லேயர் எல்லாத்துலேயுமே இந்த ப்ரெட் க்ரம்ஸ் கவராக இருக்கணும் அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லா எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் நல்லா உடனே நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற இந்த சீஸ் பால்ஸை நம்ம உள்ளே போட போகிறோம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது சிம்மில் வச்சே நம்ம இதை ஸ்லோவாக டீப் ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ளிப் பண்ணி எல்லா சைடும் குக்கார மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க டேஸ்டியான சீஸ் பால்ஸ் ரெடி ஸோ இது வந்து ப்யூர்லி வெஜிடேரியன் தான் நம்ம பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கோம் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே கூடயே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும்